எனக்கு பிரியமானவர்களே, பிரஸ்தாபம் நிகழ்ச்சியை பார்த்தீர்களா? ஆண்டவரை மகிமைப்படுத்தினீர்களா? இந்த நிகழ்ச்சியின் மூலமாக அநேகர் அற்புதங்களை பெற்றிருக்கிறார்கள், அதிசயங்களை பெற்றிருக்கிறார்கள். அவைகளில் சில சாட்சிகளை இப்பொழுது நீங்கள் கேட்கப் போகிறீர்கள். வாருங்கள், நாம் எல்லாரும் சேர்ந்து அந்த சாட்சிகள் மூலமாக ஆண்டவரை மகிமைப்படுத்த. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய பெயர் ஆலிஸ். நான் சர்வவல்லருடைய ஊழியங்களில் கடந்த 7 ஆண்டுகளாக அங்கத்தினராக வகித்து வந்துள்ளேன். எங்கள் ஊழியின் நோக்கமே வந்து துதியின் மூலமாய் ஆண்டவரிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசீர்வாதங்கள். நான் அப்படிப்பட்ட துதிப்பதின் மூலமாய் நான் ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்கள் ஒன்றை கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்கென்று நான் சாட்சியாக சொல்ல ஆசைப்படுகிறேன். என்னுடைய வயிற்றில் வந்து 4.5 சென்டிமீட்டர் அளவுக்கு என்னுடைய யூட்ரஸில் வந்து ஒரு கட்டி இருந்தது. நான் பல டாக்டர்களிடம் சென்று வந்திருந்தேன். அலோபதிக் ஆயுர்வேதிக் என்று பல மெடிசனை எடுத்தேன். ஆனாலும் எனக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. என்னுடைய வயிற்று வலி ஜாஸ்தி ஆகிக்கொண்டே இருந்தது. வேற வழியில் ஆண்டவரை நோக்கி நான் துதிக்க ஆரம்பித்தேன். ஆண்டவர் எனக்கு பெரிய அற்புதத்தை செய்தார். நாங்கள் திரும்ப போய் ஒரு முறை ஸ்கேன் எடுத்து பார்த்ததுல அந்த டாக்டரே ஆச்சரியப்படுற அளவுக்கு டாக்டர் என்கிட்ட கேட்டாங்க, உங்களுக்கு கட்டி இருந்ததுன்னு யார் சொன்னது அப்படின்னு என்னை கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், இல்லை லாஸ்ட் வீக்கோட நாங்கள் ஸ்கேன் எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி ஒரு சிம்டம்ஸே உங்களுக்கு இல்லை அப்படின்னு சொன்னார் ஆண்டவர். இதன் மூலமாக என் ஆண்டவர் எனக்கு ஒரு பெரிய ஒரு அதிசயத்தை எனக்கு கட்டளையிட்டார். கர்த்தருடைய நாமத்துக்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் வந்துட்டு 6 வருஷமாக வந்துட்டு சர்வவல்லவர் ஊழியத்தில் இருக்கேன். சர்வவல்லவர் ஊழியத்தின் மூலமாக எங்களுக்கு அதிகமாக துதிக்கிறத பற்றி தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆண்டவரை நான் அதிகமாக துதித்தேன். நிறைய கஷ்டமான சூழ்நிலையெல்லாம் எனக்கு ஆண்டவர் நிறைய அதிசயத்தை எனக்கு செஞ்சுருக்காரு. அது போல் வந்துட்டு என்னோடய திருமணத்தை பற்றி நான் சொல்ல விரும்புகிறேன். எப்படின்னா, என்னோடய குடும்பத்துலேயும் எந்த ஒரு வசதி வாய்ப்பும் எனக்கு இல்லவே இல்லை. திருமணம் நடத்தக்கூடிய சூழ்நிலையும் இல்லை. அப்புறம் என்னாலையும் நானும் எந்த ஒரு வேலைக்கும் போயிட்டு சேஃப்டி பண்ணுறது எதுவுமே கிடையாது. ஆனால் எல்லா சூழ்நிலையிலையும் கர்த்தரை மட்டும் நான் துதிச்சிட்டு இருந்தேன். அந்த வகையில் ஆண்டவர் எனக்கு நல்லபடி அவரோட கிருபையினால் நல்லபடி திருமணம் ஆச்சு. எனக்கு அழகான குழந்தைய கொடுத்துருக்காரு. எங்கள் ஹஸ்பண்டுக்கும் எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாத நல்ல ஹஸ்பண்டை கொடுத்துருக்காரு. அதற்காக இயேசுப்பாக்கு கூடான கூடி நன்றி. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் பேர் ரமேஷ் ஜான்சன். நான் சர்வவல்லவர் ஊழியங்களில் 5 ஆண்டு காலமாக பங்கு பெறுகிறேன். இந்த 5 ஆண்டு காலமாக ஆண்டவர் எனக்கு செய்த நன்மைகள் ஏராளமானது. என் வீட்டிலே சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. இப்படியெல்லாம் ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் நாங்கள் இருந்தோம். இந்த துதி ஆராதனையை மூலமாக நான் கற்றுக்கொண்டது என் வீட்டிலே சந்தோஷமும் சமாதானமும் நல்ல ஒரு எல்லா விஷயத்திலும் என்னுடைய ஆண்டவர் என்னோடு கூட இருந்து நடத்தி வருகிறார். அதற்காக ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்கிறேன். அது மாத்திரம் இல்லை, இதை தவிர மேலான ஒரு கிருபையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நான் பாடல்கள் எழுத வேண்டும் என்று ஆண்டவரிடத்தில் கேட்டேன். ஆண்டவர் எனக்கு அநேக பாடல்கள் எழுத ஆசீர்வதித்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு பிரியமானவர்களே, என்ன சாட்சிகளை கேட்டீர்களா? இந்த சாட்சியின் மூலமாக நீங்கள் தெரிந்து கொண்டது என்ன? ஆண்டவரை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் ஆண்டவர் இறங்கி வந்து ஆசீர்வதிப்பார். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்தது, அது தேவனாயிருந்தது. அந்த வார்த்தையாகிய தேவன் இறங்கி வந்து உங்களை ஆசீர்வதிக்க வல்லமையுடையவர் என்பதை இந்த பிரஸ்தாப நிகழ்ச்சியின் மூலமாக நீங்கள் அறிந்திருப்பீர்கள். தொடர்ந்து ஆண்டவரை பிரஸ்தாபப்படுத்துங்கள். உங்கள் வாழ்வின் சகல ஆசீர்வாதங்களையும் நிறைவாய் பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.